ஆறு பேர் வந்து குதிக்க போறோம். ஓகேவா? எவ்வளவு நேரம் ஆனாலும் குதிக்கலாம், ஆனா குதிக்கலாம், ஒண்ணுமே ஆகாதுண்ணா. திருப்பி அதோட பொசிஷனுக்கே வந்துடும். ஒயிட் வித் சால்மன் ரோஸ், கிரே வித் ஆரஞ்சு, அப்புறம் ப்ளூ பாருங்க, மெரூன் இருக்கு, பீச் கலர் இருக்கு, ஒயிட் வித் கிரீன். யாருக்கு என்ன கலர் வேணுமோ இது பண்ணி தந்துடலாம் ஃப்ரீ இல்லாமையானா. பாருங்க, இதுக்கு ரெண்டு பில்லோ எவ்வளவு லக்ஸரியா இருக்கு பாருங்க, ஒயிட் கலர். ஆமாண்ணா, இது கூட பாத்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பில்லோக்கு தேவையான கவர் சேம் கலர் அதே இதுல வந்துடும். வேற எதுவும் வெளியே போய் வாங்க தேவையே இல்லை. எல்லாத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ சார். ஓகே, தமிழ்நாடு இந்தியா ஓல்டு ஃபுல்லாமே டெலிவரி ஃப்ரீ சார். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஸ்லீப்ஸ்டார் மேட்ரஸ் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல மேட்ரஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி கம்மியான ரேட்டுக்கு வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி பேசுறதுக்கு தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். உங்க பேரு பிளஸ் நம்ம நிறுவனத்தை பத்தி ஒரு வார்த்தை சார். என் பேர் இம்ரான் நசீர் சார். ஓகே, எங்க நிறுவனம் பேர் பாத்தீங்கன்னா ஸ்லீப்ஸ்டார் மேட்ரஸ். நாங்க வந்து 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கோம். இந்த மேட்ரஸ் ஃபீல்ட்ல இருக்கீங்க? ஆமா சார், 10 வருஷமா இருக்கும். இப்போ ரெண்டு வருஷமா ரீட்டெயில் பண்ணிட்டு இருக்கோம் சார். 10 வருஷமா எல்லாத்துக்கும் ஹோல்சேலா கொடுத்துட்டுருவோம். இப்போ எல்லாத்துக்குமே ரீட்டெயில் கொடுத்துருக்கோம். ரீட்டெயில் கொடுக்கறது வந்து ரீட்டெயிலுக்கு தனி ரேட்டுங்களா இல்ல ஹோல்சேல் ரேட்டுக்கு? இல்ல சார், ஹோல்சேல என்ன பிரைஸ் கொடுக்குறோமோ அதே ரேட்டை வந்து ரீட்டெயில எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வீடியோ பாக்குறவங்க வந்து பக்கத்துல இருக்க ஒரு ரீட்டெயில் கடையில போய் எடுக்கிறத விட நம்மள்ட்ட எடுக்கும்போது வந்து ரேட் ரொம்ப சீப்பா இருக்கும். கண்டிப்பா சார், ரேட்டும் சீப்பா இருக்கும். அவங்க என்ன நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கோம் அவங்களுக்கு தெரியும். அவங்க மேட்ரஸ்ல நாங்க இதுதான் யூஸ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு தேர்ந்தெடுத்த ஸ்பெக்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி பெட் வந்து இது கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்ல இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க வந்து வேற கண்ட்ரி எல்லாம் இருந்து பாப்பாங்க, இல்ல வேற ஸ்டேட் இல்ல வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் டெலிவரி பண்ணி வைக்க முடியும். எல்லாத்துக்குமே டெலிவரி ஃப்ரீ சார். தமிழ்நாடு இந்தியா ஓல்டு ஃபுல்லாமே டெலிவரி ஃப்ரீ சார். சூப்பர். இதுக்கு சார்ஜஸ்ன்றது எந்த சார்ஜஸுமே இல்ல சார், ஃப்ரீயாவே நாங்க டெலிவரி தரோம். எல்லாருக்குமே அவங்க பெட் வீட்டுக்கு போய் சேர்ற வரையும் டெலிவரி ஃப்ரீ சார். அது வந்து கொரியர் மூலமா? கொரியர் மூலமா போயிரும் சார். ஓகே, இன் கேஸ் வந்து இந்த கோயம்புத்தூர்லயே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் டோர் டெலிவரி நீங்களே போய் கொடுத்துருவீங்க, வீட்லயே கொண்டு போய் கொடுத்துருவோம் சார். அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட் பண்ணா போதும் சார். இப்ப நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் மேட்ரஸ்னா என்ன சார்? ஸ்டார்டிங் 3000 இருந்து கொடுத்துட்டு இருக்கோம் சார். 3000 இருந்து 50000 வரையும் தான் சார் எங்கள்ட்ட பெட் இருக்கு. அதுக்கு மேல பெட்டே கிடையவே கிடையாது சார். ஓகே, ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு மேட்ரஸ் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, அதுல எவ்வளவு குவாலிட்டி இருக்கு, அண்ட் எவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு மேட்ரஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ப்ரோ, அப்படியே பார்க்க ஆரம்பிச்சு. கண்டிப்பா பாக்கணும் ப்ரோ. இதான் ப்ரோ நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஆஃப் பெட். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. ஓகேங்க, இது நீங்க நல்லா அமுத்தி பார்க்கலாம், எந்த இதுவுமே இருக்காது ப்ரோ. வெளியில மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 11,000 வருது ப்ரோ. நாங்க வந்து 5000 உங்களுக்கு தரோம் ப்ரோ. ஓகேங்க, இது வந்து உள்ள என்ன யூஸ் பண்ணிருக்கோம் உங்களுக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கும். உங்களுக்கு சரி, கஸ்டமருக்கு சரி, எல்லாம் டவுட்டா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா வந்து ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃபோம் தான். ஆமா, 20 டென்சிட்டி ப்ரீமியம் ஃபோம் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இதுக்கு மேல அந்த குல்ட், இந்த குல்ட் வந்துருக்கும். ஆமா ப்ரோ, இதுக்கு மேலேயே குல்ட் வந்துரும், கீழே வந்துரும் ப்ரோ. ஓ, இப்ப ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குங்க. ஆமா ப்ரோ, இது டபுள் சைடு இருக்கு, நீங்க பாருங்க. ஓகே, இது நீங்க வந்து கஸ்டமர் ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம். சம்மர் விண்டருக்கு அப்படி எல்லாம் கிடையாது, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே, இது கூட பாத்தீங்கன்னா ஒரு பில்லோ ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீயா தரீங்களா? ஆமா ப்ரோ. இது டம்மியா இருக்குமா? இல்ல ப்ரோ, நல்லா இது பண்ணி பாருங்க, ஃபுல்லா ரெக்கரன் ப்ரோ, சாஃப்டா இருக்கு, இது ஃப்ரீயா தரன்றீங்க. ஆமா ப்ரோ, நல்லா சாஃப்டா இருக்கு. இந்த தலகணியோட ரேட் எவ்வளவு வருங்க ப்ரோ? இது வெளிய 300 வரும் ப்ரோ. அத ஃப்ரீயா கொடுக்குறேன். ஃப்ரீயா கொடுக்குறேன். பெட்டோட ரேட் வெளிய எவ்வளவு வரும்? அத முதல்ல ப்ரோ 11000 கண்டிப்பா கேட்பாங்க. நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? நான் 5000 கொடுக்குறேன் ப்ரோ. இது வந்து manufactureன்றதனால வந்து கொடுக்க முடியும். ஆமா ப்ரோ. ஆமா, இப்போ இது வந்து சின்ன சைஸ். இது சைஸ் என்ன ப்ரோ? ப்ரோ 75-36 ப்ரோ. ஓகே, இதுலயே வந்து என்ன கொஞ்சம் பெருசு, கிங் சைஸ் குயின் சைஸ்லாம் சொல்றாங்க. எல்லாத்துக்குமே 1000-1000 இன்கிரீஸ் ஆகும் ப்ரோ. அவ்வளவுதானா? கண்டிப்பா அவ்வளவுதான். இப்போ இதுக்கு அடுத்த சைஸ் எவ்வளவு வரும்? 6000 ப்ரோ. 6000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 5 ஃபீட், அது வந்து 7000. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 6 ஃபீட், அது வந்து 8000 தான். ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து கட்டல் கஸ்டமைஸ்டா பண்ணிருப்பாங்க. ஆமா ப்ரோ, அப்படி இருக்கவங்க சைஸ் மட்டும் சொன்னா அந்த இதுக்கு பண்ணி கொடுத்துருவோம். அதே இதுக்கு நாங்க பண்ணி கொடுத்துருவோம், டெலிவரி எல்லாத்துக்கும் ஃப்ரீயா கொடுத்துருவோம். ஃப்ரீயா? ஆமா. சோ இவ்ளோ ஃபெசிலிட்டியோட 4999க்கு இந்த பெட் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு ஒர்த்தான ஆஃபர் தான். நீங்க வெளிய விசாரிச்சீங்கன்னா சேம் ரேட் பெட் வந்து 11000 இல்லைனாலும் ஒரு 8000க்கு வந்து அந்த ரேஞ்சில இருந்து இருக்கும். 4999ன்றது ஒரு ஒர்த் ஆஃபர். அடுத்த பெட் அப்படியே பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ. ஆனா நம்ம ஃபோம் பெட் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ ஸ்பிரிங் பார்க்க போறோம். ஸ்பிரிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு குவாலிட்டி இருக்கு. ஸ்பிரிங் பெட்டும் நீங்களே manufactured பண்றீங்க? நாங்களே manufactured பண்றோம். அதுல ரெண்டு குவாலிட்டி இருக்குங்க. ஒன்னு வந்து போனல் ஸ்பிரிங், இன்னொன்னு பாக்கெட் ஸ்பிரிங். ஆனா இதுதான் போனல் ஸ்பிரிங் பெட்னா. இதோட திக்னஸ் நீங்க பாருங்க, இங்க வாங்கனா 8-inch திக்னஸ் இருக்குங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் சைடு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து உள்ள என்ன ஸ்பெக் போட்டுருக்கோம் அடுத்து காமிக்கிறாங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நீங்க குதிச்சு பாருங்க. உட்காந்து பாருங்க, இங்க பாருங்க, அப்படியே சாஃப்ட்டா இருக்கு. சாஃப்ட்டா இருக்குங்கண்ணா. சோ இந்த என்னோட அந்த சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் கண்டிப்பா. ஓகே, இது சூப்பரா இருக்கும்ண்ணா. இதுல குதிச்சு காமிக்கிறேண்ணா. எப்படி இதுலயே குதிச்சும் காட்டுறீங்களா? ஆமாண்ணா. ஓகே, வாங்க பாக்கலாம். ஏறுங்க, வாங்க.
இதுல குதிச்சு பாருங்கண்ணா. ஓகே நானே ஃபர்ஸ்ட் ஏறிக்கிறேன். எத்தனை பேர் ஏற போறோம்ண்ணா? எல்லாரும் ஏற போறோம்ண்ணா. ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேர் வந்து குதிக்க போறோம். ஓகேவா? எவ்வளவு நேரம் வேணாலும் குதிக்கலாம், வேணாலும் குதிக்கலாம், ஒண்ணுமே ஆகாதுண்ணா. இதோட இது பாருங்க. ஸோ எல்லாருமே எல்லா கார்னர்லையுமே குதிக்கிறோம் இல்லையா? ஒன்னும் ஆகாதுண்ணா. ஓகே இது வந்து உங்களுக்கு டபுள் சைடு யூஸ்ண்ணா. இப்போ ஓகே முன்னாடி இது பண்ணிட்டோமா, இதை அப்படியே பின்னாடி பாருங்க, திருப்பி போட்டு பாருங்க. ஸோ ரெண்டு சைடுமே அந்த இது இருக்குங்க, அப்படியே ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே எதுவுமே ஆகாது, நல்லா இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இந்த குழந்தைங்க குதிக்கிறதுனால எந்த டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. வாய்ப்பே இல்லைங்கண்ணா. ஓகே ஃபைவ் இயர்ஸ் ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட இருந்துறேன். ஓகே இவ்வளோ இதாக இருக்குல்ல, இப்போ இது உள்ளார என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதை காட்ட முடியும். கண்டிப்பாக வாங்க காமிக்கிறேன். ஆனா இதுதானா மேல பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக். ஓகே இந்த ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா 300 GSM நெட்டட் ஃபேப்ரிக். ஓகே இது கூட ரெண்டு 10 mm லேயர் வச்சிருக்கோம். ஓகே அது கீழ பாத்தீங்கன்னா 23 density பிரீமியம் ஃபோம். பிரீமியம் ஃபோம். ஆமா இப்போ டோட்டலா இது பாத்தீங்கன்னா 30 mm. இது வந்து ஒரு சைடுங்க, ஒரு சைடு. ஓகே இது நீங்க அமுத்தும் போது இங்க கீழ இருக்கிற ஸ்பிரிங்கோட அழுத்தம் தெரியாது. ஓ இது தனி லேயருங்க, லேயர். ஓகே இப்போ இதுல ஸ்பிரிங் என்ன போட்டிருக்கோம்னா 150 mm சேஸ் போட்டிருக்கோம். இதோட காயிலிங் இது இருக்கு பாத்தீங்கன்னா 150 mm. இது நீங்க நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும் உங்களுக்கு, நீங்க ரெண்டு சைடு போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்பிரிங் கட் ஆகுறது குழந்தைக்கு உதவி செய்தாகிறது அதை பத்தி நீங்க பயப்படவே வேண்டியதுல நாங்க இருக்கோம். எதனாலும் நாங்க ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட தந்துறோம், பண்ணி கொடுத்துறீங்க கண்டிப்பா. இப்போ இந்த மேல கலர் வருது இல்லையா, இது வந்து ஒரு சிலர் கலர் ஆப்ஷன் எதிர்பார்ப்பாங்க. ஆமா இதுல கலர்ஸ் இருக்குங்களா? கலர்ஸ் நம்மள்ட்ட வந்து 8 கலர்ஸ் இருக்குங்கன்னா எல்லா கலர்ஸும் உங்களுக்கு கடைசியில வீடியோல காமிக்கிறேன். ஆனா இப்படி இந்த போனல் ஸ்பிரிங் மேட்ரஸ் மேனுஃபேக்சர் பண்றோம். இது கட்டல போட்டுருக்கோம், நீங்க வந்து ஃபீல் பண்ணி பாருங்க. வாங்க போலாம். ஆனா இது உட்காந்து ஃபீல் பண்ணி பாருங்க. ஓகே நீங்க அங்க பாத்தீங்கல்ல சேம் அந்த போனல் ஸ்பிரிங் தானே, இது உட்காந்து நல்லா ஃபீல் பண்ணி பாருங்க. ஆனா இதுக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுத்துறானா? 5 வருஷத்துக்குமே ரிப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஓகே ஸ்பிரிங் கட் ஆயிருச்சு ஏதோ ப்ராப்ளம் அப்படினீனா ஒண்ணு பிரச்சனை இல்லை. சேல் பண்றதுக்கான வார்த்தையா இல்லாம கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? கன்ஃபார்ம். இது சேல் அதாவது எல்லாத்துக்குமே நல்ல ஸ்லீப் கொடுக்கணும், தைரியமா வாங்கணும் ஸ்பிரிங் மேட்ரஸ். எல்லா மேட்ரஸ் தைரியமா வாங்கணும்ங்கறதுக்காக சொல்றது. ஓகேங்க. இப்போ இது வந்து குயின் சைஸ் என்ன ரேட் வருங்க? ஆனா 70/60 குயின் சைஸ். அது வந்து 10,500 னா. ஓகே அதே குயின் சைஸ் வந்து இப்ப மார்க்கெட்ல என்ன ரேட் போயிட்டு இருக்கு? ஆனா வெளியே 25,000 கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா 6 inch திக்னஸ் தான் இருக்கும். ஓகே இது வந்து 8 inch திக்னஸ் இல்லீங்களா? 8 inch திக்னஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி 8 inch திக்னஸ் 10,500 தாங்க. ஆமா 10,500. இதுலயே கிங் சைஸ்னா போயிட்டோம்னா ஆனா 12,500 தான். அவ்வளவு 2,000 தான் வித்தியாசம்ங்க. ஆமா அது மட்டும் இல்லீங்கன்னா அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட்ங்கன்னா. ஓகே எல்லாத்துக்கும் ரெண்டு பில்லோ ஃப்ரீயா கொடுத்துறோம்னா இது வந்து ஸ்லீப் ஸ்டார் மேட்ரஸ் சார்பாக எல்லாத்துக்குமே கொடுக்கறதுங்கண்ணா. சூப்பர்ண்ணா. ஆனா இது அதே தான், அந்த நல்ல குவாண்டிட்டின்னு சொல்லணும் இல்லையா, அதே தான் கொடுக்குறது இல்லையா? 300 ரூபீஸ் பில்லோஸ் தானா எல்லாத்துக்குமே ஃப்ரீயா கொடுக்குறோம். இதோட சேர்த்து இதை எங்கனாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பா 100% ஃப்ரீ டெலிவரி. இது சொன்னதெல்லாம் பண்ண முடியுங்களா? கண்டிப்பா பண்ணுவோம். பண்றதுனால தான் நான் சொல்றேன். ஓகே இப்போ அடுத்த பெட் பாத்துறலாம். கண்டிப்பா பாத்துறலாம். ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல் பாத்தீங்கன்னா 8 inch மாடல் போனல் ஸ்பிரிங் பார்த்தனா. ஓகே இப்போ அதுலயே வந்து 10 inch மாடல் போனல் ஸ்பிரிங் பிளஸ் சாஃப்ட் பார்க்க போறோம். ஓகேங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க இதுல வந்து கீழ பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த இடம் வரை போனல் ஸ்பிரிங் இருக்கு. ஓகே அதுக்கு மேல வந்து நம்ம வந்து இடையில ஒரு லேயர் கொடுத்து 2 inch சாஃப்ட் போட்டுருக்கோம் இதுங்களா? ஆமாண்ணா. ஓகே இந்த மாடல் பேர் பாத்தீங்கன்னா ஹீரோ டாப் மாடல். ஓகே ஹோட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா யூஸ் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். இது படுக்கிறதுக்கு தூங்குறதுக்கு குழந்தைகளுக்கு ஏறி குதிக்கிறதுக்கு விளையாடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஆனா அப்படியே அந்த பெட் ஃபீல் பண்ணி பாத்தீங்க, இப்ப இந்த பெட் ஃபீல் பண்ணி பாருங்க, ஏறி உட்கார்ந்து படுத்து பாருங்க. அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் யோசிச்சு அந்த இது பண்ணீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சோட உங்களுக்கு இது தெரியும், சாஃப்டோட அந்த குஷனிங் நல்லா இருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆனா அந்த குஷனிங்கும் இருக்கு. ஆமாண்ணா அந்த குஷன் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாடல் ஒரு 2 inch வந்து மேல போட்டு கண்டிப்பா போட்டு. இப்போ இதுக்கு இந்த 2 inch என்ன யூஸ் பண்ணிருப்பீங்க? ஆனா இது என்ன யூஸ் பண்ணிக்கிறேன் காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி போனஸ் ஸ்பிரிங் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா 32 density சூப்பர் சாஃப்ட் ஃபோம் யூஸ் பண்ணி. இதுதான் இந்த 2 inch கவரன்ஸ் தனியா வரது. ஆமாண்ணா இந்த குஷன் போட்டுருக்கறனால உங்களுக்கு நல்ல ஃபீல் இருக்கும்ண்ணா, எதுவுமே ஆகாது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் வாரண்டிங்கண்ணா. ஓகே ஏன்னா இது மேல போட்டுருக்கனால இதோட அழுத்தம் கீழே தெரியாதனால உங்களுக்கு இது ரொம்ப லைஃப் கிடைக்கும், சூப்பரா இருக்குங்கண்ணா. 8 இயர்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. கண்டிப்பா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. இப்போ இந்த இது ஹீரோ டாப்போட பிரைஸ் வந்து எவ்வளவு வருங்கண்ணா? ஆனா இது வந்து 15,000 கொடுத்துட்டு 15,000. அது வந்து குயின் சைஸ் குயின் சைஸ் 15,000. கிங் சைஸ் போகும்போதுங்கண்ணா 17,500. இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட் ஸ்ப்ரெட் ரெண்டு பில்லோ நான் உங்களுக்கு காமிச்ச பார்த்தீங்க, நம்ம உங்களுக்கு காமிச்ச மாதிரி ரெண்டு பில்லோ எல்லா பெட்டுக்குமே ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுத்துறோம். ப்ளஸ் வந்து ஃப்ரீ டெலிவரியும் பண்ணிடுவோம். கண்டிப்பாக ஃப்ரீ டெலிவரி பண்ணிடுறாங்கண்ணா. ஆனால் நம்ம 2 types ஆஃப் ஸ்பிரிங் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஒன்று போனல் ஸ்பிரிங், இப்போ பாக்கெட் ஸ்பிரிங் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை கம்பேர் அந்த போனல் ஸ்பிரிங்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பாக்கெட் ஸ்பிரிங்ல என்ன அட்வான்டேஜ் இருக்கும்? ஆனால் இது வந்து 0% பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ். ஓகே அப்படின்னாங்கன்னா அது ஏன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த டேர்ம்ஸ் புரியும், மக்களுக்கும் புரியாது, எனக்கும் புரியாது. இப்போ பெட்டில் ரெண்டு பேர் படுத்திருக்காங்கன்னு நீங்களே, ஒருத்தங்க அங்கே படுத்திருக்காங்கன்னா இந்த பக்கம் திருப்பி இங்கே ஒருத்தங்க வந்து ஏறி குதிக்கிறதோ இனி ஏதோ படுத்தா அங்கே இருக்கிறவங்களுக்கு இதாகாது. ஓகே இது இப்போ ஒரு டெமோவே காட்ட முடியும். கண்டிப்பாக காட்ட முடியும். சரி படுறா இங்க பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு பார்ட்னர் இந்த பக்கம் படுத்திருக்காருங்க, அவர் அங்க படுத்திருக்காருன்னா நான் இதுல ஏறி நடக்கிறேங்கன்னா அவருக்கு ஒரு துளியும் கூட டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னா நீங்களும் கூட வந்து லிட்டில் ஒரு லிட்டில் பிட் ஒரு ஷேக் கூட இல்லைங்க, ஷேக் கூட இருக்காதுங்க. இப்ப நானும் அதுல வரட்டுங்களா? கண்டிப்பா வாங்க.
அதனாலதான் 0% பார்ட்னர்ஷிப் சொல்றாங்க. ஏறி நடங்க குதிங்க. ஆமாங்க, ஒண்ணுமே ஆகாது பாருங்க. சோ ரெண்டு பேர் நடந்துட்டு இருக்கோம், அந்த மனுஷனுக்கு ஒண்ணுமே தெரியாம படுத்திருக்காப்ல. ஒண்ணுமே ஆகாதுங்க. ஓகே, எதனால அப்படி ஏன் இது மட்டும் வந்துதுங்க? ஆனா அந்த காரணம் என்ன நீங்க கேட்டீங்கல்ல, வாங்க காமிக்கிறேன். இதுல பாத்தீங்களா எவ்வளவு நெருக்கமா இருக்குன்னு பாத்தீங்களா? ஆமா, கம்பேரிட்டிவா அந்த பெட் பார்த்தோம் இல்லையா, அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நெருக்கமா இருக்கு. ஆமா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேக்கெட் குள்ள இருக்கும்னா ஒரு மிஷின்ல ஆட்டோமேட்டிக்கா இதாகி எல்லாம் இந்த ப்ராசஸ் முடிச்சு வரதுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 இன்ச் மாடல் காமிக்கிறேன். இது 10 இன்ச் மாடல். ஆமாங்க, இப்ப 10 இன்ச் மாடல்ன்றதுனால இது எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. இதுவே 8னா இது வராதுங்க. இது வராதுங்க. ஓகே, இது அப்படியே அவுட்புட் பெட்டா காட்டுங்க பாருங்க. கண்டிப்பா காமிக்கிறேன். இங்க வாங்கண்ணா. சேம் அதே இதுதாங்கண்ணா. ஓகே, இது வந்து 10 இன்ச் மாடல். 10 இன்ச் மாடல். இதுலயே உட்காந்து பாருங்க, ஃபீல் பண்ணி பாருங்க. இதுலயே அந்த பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் துளியும் கூட ஷேக் இருக்காது. அதோ இங்க பண்றது அங்க. ஆமா, அந்த இதுமே இருக்காது, அந்த ஷேக்கும் கூட இருக்காதுங்க. நீங்க அங்க உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன், நம்ம ரெண்டு பேத்துக்குமே ஷேக் இருக்காது. இருக்காது. ஆமாங்கண்ணா. சோ இப்ப இந்த 10 இன்ச் மாடல் வந்து என்ன ரேட் வருதுங்க? குயின் சைஸ். ஆனா குயின் சைஸ் வந்து 18,000 கொடுத்துட்டு இருக்காங்க. 18,000. ஆமா, ஆனா இதுவே மார்க்கெட்ல ஒரு 35-40 அந்த ரேஞ்சுக்கு தானே போகும். 35-40,000 வருங்கண்ணா. ஓகே, நம்ம அதெல்லாம் இல்லாம நம்ம 18,000 கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு வாரண்டின்றது எவ்வளவு? ஆனா இதுக்கு 10 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கும். 10 இயர்ஸ் வாரண்டி. ஆமாங்கண்ணா. இதுவே கிங் சைஸ் அப்படின்னு போனோம்னா அதோட பிரைசிங் ஆனா 21,000. 21,000. ஆமா, ஆனா இதுலயே வந்து 8 இன்ச் இருக்குண்ணா. 8 இன்ச்ல வந்து குயின் சைஸ் எடுத்தீங்கன்னா 12,500. இது இதுங்களா? ஆமாங்க. சோ அந்த எக்ஸ்ட்ரா அந்த 2 இன்ச் மட்டும் வராது. ஓவர் குவஷன் இருக்காது. வராதுங்கண்ணா. ஓகே, அந்த மாடல் பாத்தீங்கன்னா 12,500ண்ணா. இதே வந்து நீங்க வந்து கிங் சைஸ் இருக்கிறீங்க அப்படின்னா 15,000ண்ணா. ஆனா இப்ப இதுக்கு வந்து அந்த பில்லோ இதெல்லாம் ஃப்ரீயா தரீங்களா? ஃப்ரீ இல்லாமையானா? நீங்க பாருங்கண்ணா, இதுக்கு ரெண்டு பில்லோ. ஓகே, எவ்வளவு லக்ஸரியா இருக்கு பாருங்க, ஒயிட் கலர். ஆமாண்ணா, இது கூட பாத்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட். இந்த பெட் ஸ்ப்ரெட் விடுங்க, இங்க பாருங்க பெட் ஸ்ப்ரெட். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பில்லோக்கு தேவையான கவர் சேம் கலர் அதே இதுல வந்துடும். பெட் வாங்கினா வேற எதுவும் வெளியே போய் வாங்க தேவையில்ல. தேவையே இல்லைங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, இதோட டெலிவரி எல்லாமே ஃப்ரீங்கண்ணா. சூப்பர்ண்ணா. இதுமே வந்து ஃப்ரீயா குடுக்குறோம்னு டம்மியா குடுக்கல. அப்படியே இல்ல இல்லங்க, எல்லா குவாலிட்டியா தான் இருக்கு. டிவைஸ் நல்லா இருக்கு. ஆமாங்கண்ணா. அப்படியே அடுத்த பெட் பாக்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா பாக்க ஆரம்பிச்சிரலாங்கண்ணா. ஆனா நீங்க ஸ்பிரிங் பெட் காட்டுனீங்க, குதிச்சு காட்டுனீங்க, படுத்து காட்டுனீங்க, உட்கார்ந்து காட்டுனோம், எல்லாமே கம்ஃபர்ட் வைஸ் உண்மையாலுமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூண்ணா. ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, ஸ்பிரிங் வந்து ஒரு சில பேக் பெயின் இருக்கவங்க யூஸ் பண்ண கூடாது. ஆமா ஆமா ஆமா. சோ நீங்களும் அதை சொல்லாம சேல் பண்ண மாட்டீங்கன்னு கண்டிப்பா. நீங்க ஒரு கஸ்டமர்ட்ட பாத்துட்டு இருந்தேன், இல்லங்க நாங்க ஸ்பிரிங் பெட் பேக் பெயின் இருந்தா வாங்காதீங்கன்றதை ஓப்பனாவே சொன்னீங்க. ஆமா, இப்ப அதுக்கு ஏதோ பெட் வச்சிருக்கீங்களாங்கண்ணா? ஆனா வச்சிருக்கோங்கண்ணா. பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா நாங்க 3 types ஆஃப் பெட் பண்ணிட்டு இருக்கோம். மூணு பெட் அதுல இருக்கு. ஆமா, நான் இங்க காட்டுங்க பாக்க. 3 types னா நான் காமிக்கறேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தோஃபோம்னா, இது வந்து ரீபாண்டட். எல்லா டைப் ஆஃப் ஃபோம், எல்லா டென்சிட்டி ஆஃப் ஃபோமோ வந்து மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ இது யூஸ் பண்ணிருக்கிறதுனால பேக் பெயின் வராதுங்க. வராதுங்கண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா கீழ ஒரு தரையில படுக்கிற ஃபீல் தான தரும். ஓ, இதுல போட்டு இதுல இருக்கறனால. ஆமாங்கண்ணா. டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேக் பெயின் இருக்கு, வேற பிரெக்னன்ட் லேடிஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப குஷனா இருக்கிறதுல எதுவும் படுக்காதீங்க, கொஞ்சம் மீடியமான சாஃப்ட்லயோ இல்ல தரையிலயோ படுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்கன்னா. இப்ப பிரெக்னன்ட் லேடிஸ் தரையில படுத்தா எனக்கு கஷ்டமா இருக்கும். சோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி பெட் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாடல் யூஸ் பண்ணிருக்கிறதுனால பெட் கிட்டத்தட்ட ஒரு தரையில படுக்கிற மாதிரி ஃபீல் இருக்கு. 100% அதே ஃபீல் தானே இருக்கும். அதே மாதிரி ஈட் வராதுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் ரீபாண்ட் போட்டுருக்கோம், 2 இன்ச் சாஃப்ட் போட்டுருக்கோங்கன்னா இது ஃபுல்லா பினிஷிங் பண்ணும் போது உங்களுக்கு 6-7 இன்ச் வந்துருவாங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த மாதிரி பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம். பினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா. சிங்கிள் சைட் நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. இது பேசிக் மாடல். பேசிக் மாடல். ஆனா இது வந்து 15,000. 15,000 குயின் சைஸ் வந்து 15,000. கிங் சைஸ் ஆனா கிங் சைஸ் பாத்தீங்கன்னா 18,000ங்கண்ணா. ஓகே, இப்போ இதே மாடல் வந்து ஆர்த்தோ பெட் வந்து வெளியே கேக்குறேன்னா என்ன ரேட் வரும்? ஆனா வெளியே கேட்டீங்கன்னா கண்டிப்பா 40,000-50,000 இல்லாம சொல்லுவாங்க. கம்மி இல்லாம ஒரு 16,000 கொடுத்து அந்த ஃப்ரீ ஐட்டம்ஸும் குடுக்குறீங்களா? கண்டிப்பா குடுக்குறாங்கண்ணா. ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் எல்லாத்துக்குமே கொடுத்துறாங்கண்ணா. இப்போ அதுலயே வந்து நம்ம செகண்ட் மாடல் பார்க்க போறோம்னா, பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு, குஷன் பத்தல அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம மெமரி ஃபோம் சூப்பர் சாஃப்ட் மாடல் பார்க்க போறோம். இது பாருங்கண்ணா, இது என்னதான் நீங்க என்ன பண்ணாலும் சரிண்ணா, பாருங்க இது இப்போ உருட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரிங்கண்ணா திருப்பி அதோட பொசிஷனுக்கே வந்துருவாங்க. ஓகே, இதுதான் அந்த மெமரி ஃபோம் அப்படின்றது. ஆமாங்கண்ணா. மத்தபடி கீழ இருக்க மெட்டீரியல் சேம் தான். சேம் தாங்கண்ணா. இது வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு குஷன் பத்தல, இன்னும் கொஞ்சம் சாஃப்டா வேணும், படுதா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாடல் கொடுக்கலாம். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. இருக்கு லைட்டா தண்ணியில போட்டீங்களா? ஆமாண்ணா, இது கூலிங்கா இருக்கும். தண்ணியில எல்லாம் போடலைங்கண்ணா, இது கூலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும்ண்ணா. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா 8 இயர்ஸ் வாரண்டியோட தந்துறேன்னா, இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் வந்து 18,000ண்ணா, கிங் சைஸ் எடுத்தீங்கன்னா 21,000ண்ணா. இது வந்து 8 இயர்ஸ் வாரண்டியோட வந்துடும், பேக் பெயின் வராது. அந்த நம்பிக்கையோட வாங்கலாம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பா எத்தனை வருஷம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ வீட்ல வந்து இந்த பெரியவங்கலாம் இருக்காங்க அப்படின்னா இந்த பெட்லாம் அவங்களுக்கு கண்டிப்பா நான் இதை ரெஃபர் பண்ணுவேன். ஒரு ஏஜ், ஒரு நார்மல் ஏஜ்ல இருக்கிறாங்க, இப்பதான் கல்யாணம் ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஸ்பிரிங் பெட், லேட்டெக்ஸ் பெட் அடுத்தும் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா. மத்தபடி புதுசா கல்யாணம் ஆகிறவங்களும் இதுலதான் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்க நல்லா இருக்கும். கல்யாணம் ஆகும், குழந்தை அடுத்த ஸ்டேஜ் நல்லா இருக்கும். ஆனா இப்ப நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ட்ரெண்டிங்கான மாடல் தான். ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வாங்கி விரும்பி யூஸ் பண்ற மாடல் தானே இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, பாத்தீங்கன்னா லேட்டெக்ஸ் இங்க பாருங்கண்ணா, இது பாருங்க
சோ இதுல என்னங்க முன்ன பார்த்ததுக்கும் இதுக்கும் ஆனா இது வந்து நேச்சுரல்னா பிரீட்டபிள் இதுல வந்து ஈட்டு வரவே வராதுங்கண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பால் மரம் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து எடுக்கிற பால் வச்சு அதை ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு டையில போட்டு இது பண்றதுங்கண்ணா ஓகேங்க நிறைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு வராதுங்கண்ணா இது 100% நேச்சுரல்ங்கண்ணா இது கடியில இந்த மாதிரி இது வருங்க ஆமா இது கடியில வந்து குஷன் வச்சுக்கிறோம்னா ஏன்னா இந்த குஷன் பத்தாது இது வந்து 100 டென்சிட்டி போற ஆடா இருக்கும் அப்ப இது ஆடா இருக்கிறதுனால நமக்கு பேக் பெயின் வராதுங்க அப்ப கீழே இருந்து கொஞ்சம் ஹைட்டுக்காக நாங்க கொடுத்துருக்கோம் ஓகே இது யாரு யூஸ் பண்ணலாம்ண்ணா என்னென்ன குழந்தையில இருந்து ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம்னா ஓகே இதுதானே இப்ப ட்ரெண்டிங் ஓகே அந்த பிரீத்தபிள்ன்றதுனால கன்ஃபார்ம் ரெக்கமெண்டபிள் எல்லாருக்குமே எல்லாருக்குமே இதுதானா நாங்களும் மோஸ்டா இதுதானே எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்க இதனோட பிரைஸ் எவ்வளவு வருது ஆனா இது வந்து 30,000 கொடுக்குறோம்னா கிங் சைஸ் வந்து 30,000 கொடுக்குறோம் மார்க்கெட் வேல்யூ இதுவே மார்க்கெட் வேல்யூல இது எடுக்கணும்னா எப்படி 70,000-80,000 கேட்பாங்கன்னா ஆமாண்ணா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வேண்டாம் எனக்கு இந்த ஃபோம் வேண்டாம் ரீபாண்டட் வேண்டாம் எனக்கு ஃபுல்லாமே லேட்டெக்ஸா வேணும் அப்படின்னா 6 இன்ச் லேட்டெக்ஸ் 6 இன்ச்சுக்கு இந்த லேட்டெக்ஸ் இருக்கு பாத்தீங்களா ரோல்ல இருக்கு இந்த ரோல்ல இருந்து நாங்க என்னென்ன சைஸோ இப்ப 90-87, 90-85 அந்த சீட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிப்போம் இது அன் சைஸ் தான் இதுக்கு ஏத்த மாதிரி நாங்க கட் பண்ணி இந்த லேட்டெக்ஸ் வச்சிருக்கோம் ஓகேங்களா இந்த லேட்டெக்ஸ் வாங்குறவங்களுக்கு எல்லாமே என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா அப்புறம் லைஃப் லாங் கிடைக்கும் ஒரு நெக்ஸ்ட் மேட்ரஸ் வாங்கணுங்கிற ஒரு இது இருக்காது இது யூஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை தவிர வேற எந்த பெட்டும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனா நீங்க இப்ப சொல்றது எல்லாமே ஓகே நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டு உள்ள என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி நாங்க பெட்டை கிழிச்சா பார்க்க முடியும் இல்ல முடியாது இல்ல இந்த மாதிரி க்வெஸ்சன் எல்லாருமே கேட்பாங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் பாருங்க இப்ப ஏதோ கஸ்டமர் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்போ கஸ்டமர் வந்து சென்னையில் இருக்காங்க சென்னை வினோத் கஸ்டமர் பேருன்னு வீங்க இப்ப அவங்களுக்கு பெட் மேக் பண்ணும்போது சேம் அவங்க பெட் எல்லாம் ரெடி பண்ணி வச்ச பிறகு வீடியோ கால் பண்ணி அவங்களுக்கு காமிச்சிருவோம் வினோத் சென்னை சார் உங்களுக்கு கால் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க உங்களுக்கு மேக் பண்ண போறேன் எல்லாமே பாத்துக்கோ இதுதான் பண்ண போறேன்னு சொல்லி அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி ஓகே பண்ணி அவங்க கண்ணு முன்னாடியே அடிச்சு பண்ணி அடிச்சு கொடுத்து அடிச்சு கொடுத்துருவோம் இப்ப அந்த மேல அடிக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு லேயர் அடிக்கிறீங்க இல்லையா அதுல கலர்ஸ் இந்த இது ஆமா இதுல கலர்ஸ் இருக்குங்களா இல்ல ஒரே கலர் தான் இருக்குமா இதுல வந்து 8 கலர்ஸ் இருக்கு சார் அங்க ரோல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு ஓகே அங்க இருக்குதா ஆமா சார் எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சார் ஒயிட் வித் சால்மன் ரோஸ் கிரே வித் ஆரஞ்சு அப்புறம் ப்ளூ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபாஸ்ட் மூவிங் கலர் இந்த ஸ்லீப் ஸ்டார் ப்ளூ தான் ஆமாண்ணா இந்த இதனோட ஜிஎஸ்எம் இதுக்கு ஏதோ இருக்குங்களா ஆமாண்ணா இது வந்து பாத்தீங்கன்னா 300 ஜிஎஸ்எம் யூஸ் பண்றாங்கண்ணா ஓகே இதுல வந்து இந்த ஆமாண்ணா நூல் இப்படி இனிச்சு வர்றது அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருக்காதுங்கண்ணா நிறைய ஸ்டாக் இருக்கு பாருங்க மெரூன் இருக்கு பீச் கலர் இருக்கு ஒயிட் வித் கிரீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க பேம்பு ஃபேப்ரிக் அந்த மாதிரி சொல்லுவாங்க சேம் அதே டைப்ல இது பண்ணிருக்காங்க இப்ப வீடியோ பாக்குறவங்க எனக்கு இந்த கலர்ல பெட் வேணும் மேட்ரஸ் வேணும் அப்படின்னா அந்த கலர்ல அடிச்சு கொடுத்துருவோம் ஆமா அந்த கலர்ல அடிச்சு கொடுத்துருவோம் இதெல்லாம் சொல்றாங்களோ அந்த சைஸ் ஆமாண்ணா இப்ப இந்த ஒயிட் வித் கிரீன் இருக்குங்களா கிரீன் கலர் பார்டர் போட்டு அடிச்சு கொடுத்துருவோம் அதுக்கு இதே மாதிரி ப்ரௌனு யாருக்கு என்ன கலர் வேணுமோ இது பண்ணி தந்துடலாம் நம்மள்ட்ட 8 கலர்ஸ் இருக்குங்கண்ணா இல்ல அவங்களுக்கு ஏதோ எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் டைம் கேட்டு அடிச்சு தரக்கு வாய்ப்பு இருக்குங்க ஆனா இப்ப நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றது சொல்லிருங்க ஆனா கோயம்புத்தூர்லண்ணா கோயம்புத்தூர்ல இருந்து நீங்க பொள்ளாச்சி போற ரோடு சுந்தராபுரம் சுந்தராபுரத்துக்கு அடுத்த ஸ்டாப் எல்ஐசி எல்ஐசியில வந்து நீங்க கால் பண்ணா போதும் இல்ல மேப் லொகேஷன் நான் கீழே கொடுத்துறேங்கண்ணா மெயினான ஏரியால தான் இருக்கு சிட்டிக்குள்ளே சிட்டிலிருந்து 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம கம்பெனி இருக்குங்கண்ணா ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கோயம்புத்தூர் சர்க்குள்ள இருக்கீங்க இல்லை கோயம்புத்தூர் ஏதோ வேலையாக வரீங்க அப்படின்னா லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நேரில் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் இது ஓகே நான் இப்போ வெளியூர் கஸ்டமர்ஸ்லாம் வந்து ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜருங்க ஆனால் அவங்க ஆன்லைனில் வந்து கால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒரு 50% அட்வான்ஸ் போட்டாங்கன்னா நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கண்ணா ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து பார்சல் போட்டுவிட்டு அவங்க செலான் அனுப்பிடுவோம் அதுக்கப்புறம் அவங்க பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் இங்கேருந்து இது பண்ணிடுவாங்கண்ணா இதே கோயம்புத்தூர் ஈரோடு அப்புறம் அரௌண்ட் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்னா அவங்களுக்கு வீட்லேயே டெலிவரி கொடுத்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் ஃப்ரீ டெலிவரி இல்லை ஃப்ரீ டெலிவரி எல்லாத்துக்குமேங்கண்ணா ஸோ வந்து கீழே வந்து இப்போ நம்பர் போயிட்டு இருக்கோம் அந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கலாம் வெளியூர்லேருந்து ஆர்டர் பண்ணணும்னா நீங்கள் அந்த நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை தவிர அந்த பில்லோலாம் வந்து ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு ஆனால் ரெண்டு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட்டுங்கண்ணா த்ரூ அவுட் இயர்னா யார் நம்ம கம்பெனியில் வந்து பெட் வாங்கினாலும் அவங்க எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்குறது 165 நாளும் பெட் வாங்குறவங்களுக்கு வந்து பில்லோவும் இதுவும் ஃப்ரீயாக வந்து கண்டிப்பாக 365 நாள் இன்னும் நாள் தள்ளி இருந்தாலும் கண்டிப்பாக தரேங்க ஓகேங்க ஓகே நம்பர் தேங்க் யூ ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு வர நம்ம வியூவர்ஸ்க்கு நம்ம இங்கே இருக்கும்போது என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கும் கண்டிப்பாக 100% கொடுப்போம் அதில் கேரண்டியாக இருக்கணும் ஸ்லீப்ஸ் ஆர் மேட்ரஸ் அதில் கரெக்டாக இருக்கும் ஓகேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க